காட்டுப்பய சார் இந்த காளி என்ற இந்த திரைப்படத்தை நாங்கள் வெறும் பொழுதுபோக்கு நோக்குடன் மட்டும் எடுக்கப்பட்ட திரைப்படம் இது இல்லை என்று நான் கூறிக்கொள்வதில் மிகுந்த பெருமையும் சந்தோஷமும் அடைகிறேன். இந்த படம் முழுக்க முழுக்க தமிழனின் உணர்வையும் ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இயக்கிய என்னுடைய அருமை அண்ணன் இத்திரைப்படத்தின் இயக்குனர் திரு இரவேகா அவர்களுக்கு இந்த மேடையில் நான் பல முறை நன்றி சொல்லிட்டேன், திரும்பவும் திரும்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையில் நம்ம எவ்வளோ படம் எடுக்கலாம், ஆனால் இது மாதிரி ஒரு படம் எப்போ தான் ஒருத்தரும் அமையும். கடவுளோட ஆசியால் என்னுடைய முதல் தயாரிப்பே ஒரு உணர்வு மிக்க என் இனத்திற்கான ஒரு திரைப்படத்தை நான் தயாரித்திருக்கிறேன் என்று நான் இந்த திரையுலகில் இருக்கும் வரை மார்தட்டி கொள்வேன். அதற்கான அனைத்து தகுதியும் இந்த திரைப்படத்தில் உள்ளது. என் தமிழ் சமூகம் இந்த திரைப்படத்தை இது வர ஆகஸ்ட் 3 திரைக்கு வர இருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் மிகவும் அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் ஒரு ரொம்ப பப்ளியான ஒரு கேரக்டர், ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். ஹீரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், ஒரு சைக்கோ, ஒரு ரஃபான கேரக்டர். ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மூவியில் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யுரேகா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் என்னோடய கோஸ்டார் ஜெயவந்த்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இந்த க்ரூ இந்த டீமுக்கே ரொம்ப தேங்க்ஸ், என்னோடய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் கொஞ்சம் கூட ஒரு ஷூட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. சீன்ஸ் கஷ்டமாக தான் இருந்தது, பட் யுரேகா சார் மேட் இட் வெரி ஈஸி. பிகாஸ் அவர் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தான் என்ன பார்த்துக்கிட்டாரு. இட் வாஸ் நாட் அட் ஆல் லைக் ஒரு ஷூட்டிங்கில் நாங்கள் ஜென்ரலாக ஹீரோயின்ஸ் படுற ஒரு கஷ்டமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இந்த மூவியில் என்டர்டெயின்மெண்ட்க்கு உண்டான எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்குது, ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் வரும் நான் நம்புகிறேன். அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, டீமுக்கு, மீடியா எங்களை கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட் தேவைப்படும். அண்ட் ஒன் பிக் தேங்க்ஸ் டு கேமராமேன் சார், ஏன்னா அவரும் நானும் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஐ மீன் அந்த கேமராமேன்ஸ் பேசிக்கலாகவே ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, எப்போவுமே ஊருன்னே இருப்பாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் கூட அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ஒரு கூலாக எல்லா ஆர்டிஸ்டையும் ஒரு கூலான அட்மாஸ்ஃபியரில் ஷூட் பண்ண வச்சார். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ், அண்ட் மீடியா ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், தேங்க்யூ. யுரேகா சார் பயங்கர முற்போக்கு சிந்தனைவாதி, நிறைய டிஸ்பியூட்டான விஷயங்களை ரொம்ப தைரியமாக வெளியே சொல்லுவார், அதை பல ரூபத்தில் சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து அதை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் ரெட்டேட் ஏரியாவை பற்றி தான் சொல்கிறாரு அப்படி ஒரு இது. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு கஷ்டப்பட்டு எடுக்கிற திரைப்படத்தை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய புனிதமான தொழிலை செய்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர் அனைவர்களையும் கைகூப்பி எல்லா படத்தையும் போல இதையும் வெற்றி பெற செய்யணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சார் சிவகுமார் சார் அண்ணனை பற்றி சொன்னார், பெருதுளசி பழனிவேலன்னு, நிறைய இயக்குநர்களுக்கு அவர் கதை கேட்குறதுக்கு எத்தனை காது வச்சுருப்பாருனே தெரியாது, அவ்வளோ பொறுமையாக கதை கேட்பார். அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மூச்சை போட்டு உழைப்பார், அது அவருடைய பண்பு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, இன்னும் நிறைய இயக்குநர்களுக்கு உதவி செய்யணும். மற்றபடி எல்லோருக்கும் நன்றி, இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் வந்து இது மாதிரி சினிமாவில் நடிக்கலாம்னு இருக்கேன் சார்னார். சார் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க சார், நடிக்கலாமே அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்தாரு, அதே மாதிரி அடுத்த படத்துலேயும் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, புக் பண்ணிட்டாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஹீரோ ஜெய்வந்த் ரொம்ப புரட்சிகரமாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க, ரொம்ப தரமான படமாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலையில் யாருமே இந்த அளவுக்கு தைரியமாக இந்த ஒரு படத்தை எடுத்துக்க முடியாதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கோடீஸ்வரர் அவர்களுக்கும் மற்ற குழுவினருக்கும்
என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. டைரக்டர் யுரேகா மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அன்பு என்றால் என்னவென்று கற்றுக்கொள்ள வேண்டும், மரியாதை என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ள வேண்டும், பேச்சில் கூட அந்த பணிவும் தன்னடக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் என்னுடைய முகநூல் பதிவுகளில் நான் சொல்கிறது தான். அடுத்து இந்த படம் ஷார்ப்பாக வர, இந்த படத்தில் நான் ஒரு ஒன் ஆஃப் த ரோல், ஒரு வில்லனா, ஒரு சேட்டு, மார்வாடி சேட்டு, எப்படி கடன் கொடுத்து வசூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு டாக்கியா நிறைய டைலாக் கொடுத்து இது வரைக்கும் நான் நடித்த ஒரு அஞ்சு படம் சார், அதிகமாக நடிக்கலை. ஃபஸ்ட்டு படம் நான் ராஜாவை போகிறேன், அதில் ஹீரோயின் ஃபாதராக நடித்தேன், அதான் என்னுடைய முதல் படம் நடிப்பு. அடுத்து ரெண்டாவது படம் மொட்ட சிவா கெட்ட சிவா, அது நண்பர் சாயரமணி கொடுத்து மூணு வில்லனில் ஒரு வில்லனாக நடித்தேன் ரெண்டாவது படம். மூணாவதாக இடத்துல இன்றைக்கி தேட்டருக்கு வர படம் நம்மளுடைய படம் தான். மீதி ரெண்டு படம் வெயிட்டிங்கில் இருக்குது, அண்டர் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு காப்பிரைட் ஆகி ப்ராசஸில் இருக்குது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் நடித்த இந்த ஐந்து படங்களில் எனக்கு டைலாக் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் ஐடென்டி ஆகிற அளவுக்கு ஒரு ரோலை கொடுத்தவர் சார் தான். இனிமே தான் என்னுடைய நடிப்பு மக்களுக்கு போய் பிடிக்குமா, நான் நடிகனாக வருவேனான்ட்டு. இயக்குனராக நான் சுமார் ஆவரேஜ் படம் பண்ணிட்டேன், ஒரு கதாசிரியராக நரசிம்மான் படத்துக்கு ஒரு கொடுத்தேன், ஒரு பத்து படத்துக்கு இணைய இயக்குனராக வேலை பார்த்துட்டுருக்கேன், இப்போ வேலை பார்த்துட்டுருக்கேன். இந்த நடிப்பும் வரவேற்பும் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் வாழ்க்கையில் ஒளி வீசி. என் ரியல் ஸ்டேட்மெண்ட்டு அண்ணங்கிட்ட சொன்னது தான், நான் சொன்ன பெருதோசி பழனி வேலைன்னு சொன்னது மாதிரி தான். என் கதையை சொல்லிட்டு இந்த கதையை கொண்டு முயற்சி பண்ணுங்க, அவங்க மறுபடம் கண்டிப்பாக எனக்கு படம் கிடைக்கின்றார். அதே மாதிரி என்னுடைய நடிப்பு வரவேற்கப்படும் என்பதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம். நான் சார்ந்த இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், அது என்னுடைய ஊடகத்தின் மூலமாக சொல்ல வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளிலே ஒரே வெறியிலே நான் காத்திருந்த பொழுதுதான் கையிலே கிடைத்த நெல்லிக்கனி போல தம்பி ஜெய்வந்த் அவர்கள் எனக்கு கிடைத்தார்கள். அப்பொழுது இருவரும் நாங்கள் பேசி கொண்டிருந்தானே, ஒரு படம் பண்ணணும்னு, பெருசாக என்ற பணம் கிடையாது, இதனுடைய லாப நோக்கத்தை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்ல, ஏதாவது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு திரைப்படம் வேணுண்ணே அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேயே தற்போது பயங்கரமான கலவரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் இந்த கதையை நாங்கள் தயார் பண்ணுவது இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு தீர்க்க தரிசன திரைக்கதையாக, ஒரு தீர்க்க தரிசன படமாக இந்த படம் அமைந்து விட்டது. என்ன ஒரு வேதனை, இந்த நான்காவது படத்திலே நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், நிறைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நான் சொன்ன காரியத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் தமிழன் தமிழ் பேச முடியவில்லை, ஏதோ ஒரு இனவெறியின் மூலமாக இவன் இப்படி பேசுகிறான் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. இங்கே நன்றாக ஒரு குறிப்பை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் மீண்டும் மீண்டுமாக. திராவிட மொழிகள் என்பது ஐந்து மொழிகள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு. இந்த திராவிட மொழிகளை முன்வைத்து தான் தென்னகத்திலே அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கமல்ஹாசன் சார் கூட அதை தான் சொன்னார், இந்த திராவிடத்தை குறிக்கும்படியாக ஐந்து கைகளை இணைக்கிறோம் என்று சொன்னார். அப்பொழுது இந்த திராவிட மொழி பேசுகிறவர்களுக்குள்ளாக நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. இப்போ கன்னடத்தில் போனோம்னா அங்கே தமிழர்களை வெறுக்கிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். தமிழனுடைய கார் அங்கே போக முடியல, ஆனால் கன்னடத்திலிருந்து வருகிற ஒரு கார் இங்கே சாதாரணமாக போயிட்டு வர்றது, அதை பற்றி கவலை இல்லை. மலையாளம் பேசுகிறவர்களுக்கும் தமிழ் பேசுகிறவர்களுக்கும் சில முரண்பாடுகள் உண்டு. ஆனால் இதெல்லாம் பங்காளி சண்டைகள் என்று சொல்லி நாம் விட்டுவிடலாம், அல்லது காலம் இதை சமரசம் செய்து வரும் என்று சொல்லி நாம் கருதலாம். ஆனால் சமீப காலமாக நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். கூட்டம் கூட்டமாக பெரும் திரளாக வட மாநிலத்திலிருந்து இங்கே அநேகம் பேர் தமிழகத்திலே வந்து வாழ வருகிறார்கள். தமிழகத்திலே வாழ வரட்டும், ஆனால் ஆள வர முடியாது என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, குரலும் கூட. வரட்டும், எல்லாரையும் வாழ வைக்கிற தமிழகம் தான், எல்லாருமே இங்கே வரட்டுங்க. ஆனால் சமீபத்திலே எப்படி ஒரு போர் தந்திரம் போல இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இதை குறித்து நான் தைரியமாக சொல்லுவேன், பயப்பட மாட்டேன். எப்படி யூதர்கள் பாலஸ்தீனத்தை நிலத்தை ஆக்கிரமித்து ஊடுருவி, எப்படி பாலஸ்தீனத்தை யூதர்கள் ஆக்கிரமித்தார்களோ, எப்படி அமெரிக்காவிலே ஆப்பிரிக்க மக்கள் அடிமைகளாக போய் அமெரிக்க ஆப்பிரிக்க கலப்பினம் உருவானதோ, அதுபோல இன்று தமிழகத்திலே ஆரிய திராவிட கலப்பு உருவாகிற ஒரு மாபெரும் ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. என்னடா அவன் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் தமிழ தமிழ் பேச முடியல, முனியாண்டி விலாசுன்னு போட்டுக்கிறான், உள்ளே போனால் மாஸ்டர் மணிப்பூர்காரனாக உட்காந்துருக்கான். டோல்கேட்டில் போனால் வட மாநிலத்துக்காரன் நம்மளை நிப்பாட்டுறான், கியா அப்படின்றான், நமக்கு ஒன்றும் புரியல. தமிழில் பேசுனா அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் சொல்கிறான் நீ ஹிந்தியில் பேசுகிறான்றான். அப்போ தமிழ்நாட்டில் என்னன்னாலும் தமிழ் பேச முடியல. சரவண பவனில் போய் ஒரு சாம்பார் பாக்கெட்டுக்காக சண்டை போட்டாங்க,
சரவண பவன் ஹோட்டலில் போய் ஒரு சாம்பார் பாக்கெட் கேட்டேன், அவன் வந்து என்ன சொல்கிறான், நகி 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 அப்படின்றான். நான் நேராக போனேன், இந்த ஹோட்டலை அடிச்சு நொடிச்சு விடுவேன் அப்படின்னு நான் அவர் மன்னிப்பு கேட்டேன். இல்லைங்க, நாங்கள் எப்போதும் வந்து இந்த ஃபுட் டெலிவரி கவுண்டரில் வந்து தமிழ் தெரிஞ்சவர் ஒருத்தர் வச்சுருப்போம், இன்றைக்கி அவர் வரலங்க, அதனால் இவன் வந்துட்டாங்க. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரிசாக்காரர்களிலிருந்து மற்ற மாநிலத்திலிருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக இங்கே தமிழகத்தில் குழுமி நிற்கிறார்கள். சரி, இதெல்லாம் கேட்குறதுக்கு நீ யார் அப்படின்னா நான் தான் கேட்பேன், வேறு யாரும் கேட்க முடியாது. என்னை போன்ற உணர்வு உள்ளவர்கள் கேட்பார்கள். ஏன் திரும்ப கேட்பார்கள், எதற்கு திரும்ப கேட்பார்கள், இன்றைக்கு என் ஊரில் நானே தமிழ் பேச முடியல. இப்போ இன்னொரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரலாம்னா, ஒரு தமிழன் மற்ற மாநிலத்தில் போய் வாழ்வது போல மற்ற மாநிலத்தில் இருக்கிறவன் இந்த தமிழ்நாட்டிலே வாழ்வதற்கு உரிமை இல்லையா? நீங்கள் கேட்கலாம், உரிமை இருக்கிறது, வாழுவதற்கு உரிமை இருக்கிறது, ஆனால் ஆளுவதற்கு உரிமை இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆளுகிறார்கள் தெரியுமா? வடமாநில கல்விக் கொள்கை வந்தது, தங்கை அனிதா பாதிக்கப்பட்டால், இன்றைக்கு வடமாநில பொருளாதார கொள்கை வந்து விட்டது. அதைத்தான் காட்டுப்பய சார் இந்த காலையிலே நாங்கள் சூடாக சொல்லியிருக்கிறோம். 500 ரூபா இருந்துச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி கூலிகளாக வரக்கூடிய வடமாநிலத்து வாலிபர்களுக்கு சிறுசேரியில் ஒரு பெண்ணை கொண்டு போய் கெடுத்துட்டான். ஏன் தெரியுமா? ரெட் லைட் ஏரியா இல்லாததான்னு சொல்லுவேன் நான். ஏன்னா மும்பையில் அது ஒரு கலாச்சாரம், கல்கத்தாவில் அது ஒரு கலாச்சாரம். 500 ரூபா ஒரு நாளைக்கு கூலி கிடக்குங்க. அந்த 500 ரூபாவில் 100 ரூபா குவார்ட்டர் அடிப்பான். 100 ரூபாய்க்கு என்ன பண்ணுவான், பிரியாணி சாப்பிடுவான். 100 ரூபாய்க்கு ஒரு பாலியல் தொழிலாட்ட போவான், மிச்சம் 200 ரூபாவில் போய் படுத்துருவான் போய். இங்கே இப்படி இவர்கள் எல்லாம் வரவேற்று வாழ வைத்தபடினாலே கலாச்சாரம் மாறுகிறது. குழந்தையை கை வைக்கிறான், பெண்களை கை வைக்கிறான், குடும்ப பெண்களை கை வைக்கிறான், நாகரிகம் மாறுகிறது, உணவு மாறுகிறது, உடை மாறுகிறது, எல்லாமே மாறுது. முக்கியமாக ஒன்று மாறுது, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். போதை கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்துட்டான். நல்லா கவனிங்க, என்ன போதை தெரியுமா? அந்த காலத்தில் ஆயா சுருக்கு புயல புயலை வச்சுருக்கோம், நல்ல ஒரு தட்டி புயலன்னு சொல்லுவாங்க, வேறு புயலன்னு சொல்லுவாங்க. அது எந்தவித கலப்பும் இல்லாத புகையில கவரிமான் புயலன்னு சொல்லுவாங்க, பன்னீர் புயலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயம் செய்கிற, உணவு தொழில் செய்கிற அல்லது கூலிகளாக இருக்கிறவர்கள் தங்களுடைய உடல் சோர்வு களைப்பை நீக்குவதற்காக இந்த வெத்தலை பாக்கோடு சேர்ந்து அவர்கள் போடுகிற ஒரு இயற்கை மூலிகை தான். அது போதை தான், இல்லைன்னு சொல்லலை, தஞ்சாவூர் புரி தான், அது சித்தர்கள் மூலிகைன்னு சொல்கிறான், அதை பற்றி நான் பேச வரல. இப்படி இயற்கை சார்ந்த சில போதை ஊட்டக்கூடிய புகையிலையை பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கி உள்ள வந்து ஹன்ஸை கற்றுக் கொடுத்துட்டான். இன்றைக்கி ஆட்டக்காரன் பூரா என்ன பண்ணுறான், ஹன்ஸு போடுறான். இன்றைக்கி ஆட்டோகாரம் பூரா இன்றைக்கி என்ன பண்ணுறான், ரொம்ப விலை கம்மிங்க, 10 ரூபாய்க்கு அந்த ஹன்ஸு கிடைக்குது, பாங்குன்றான், பான்பராக்குன்றான். இது எல்லாமே இயற்கை கிடையாது, இதில் ரசாயனங்களை கலக்கி கொடுக்குறான். அப்போ என்னென்ன நடக்குது, இதனுடைய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கி புது புது போதைகளை உண்டு பண்ணுகிறார்கள். இது வடமாநிலத்திலேருந்து வந்தவர்கள் அதிகமாக செய்கிறார்கள். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்குலாம் சீக்கிரம் மாட்டிக்குவான். நைஜீரியாக்காரன் வந்து போதையை கண்டுபிடிச்சான், ஆயுதங்களை கண்டுபிடிச்சான், சென்னையில் வந்து எல்லாம் பண்ணுறான். கொரியாக்காரன் வந்து பூந்தமல்லியில் ரெட்டேரியா தோங்கினா பிடிச்சிட்டான். இதெல்லாம் நடந்துச்சு, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து விசா இருக்கிறது, பாஸ்போர்ட் இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு எதுவுமே இல்லாமல் இங்கே உள்ளர வருவது என்பது ஒரு ராஜதந்திரம். கடைசியில் எங்கே சுற்றி எங்கே வருவன்றது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லலை, நிறைய பேர் இது மோடியோட சூழ்ச்சியாக கூட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, நான் சொல்லலைங்க.